வெல்கம் டு சரண்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து தொட்டில் வந்து எப்படி வீட்டில் கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரெடிமேட் தொட்டில்னு சொல்லலாம் கயிறு தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க ஒரு எட்டுலேருந்து ஒம்பது வயசு பையங்க கூட இதை மாட்டிடலாம் இது பார்த்தீங்கன்னா ராம்ராஜோட தொட்டில் வேட்டி இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு பீஸ் த்ரீ மீட்டர் அளவுக்கு நமக்கு வருது இது வந்து எல்லா ஸ்டோரும் ஆன்லைன்லேயும் கூட அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கயிறு தேவையில்ல கயிறு இல்லாமலேயே நம்ம வந்து தொட்டில் மாட்டிடலாம் நம்ம கம்பி கிடைக்குது இல்லையா ஏதே வந்து எஸ் உக் இல்லைன்னா இன்னொரு மாடல் வந்து நமக்கு ரிங் மாதிரி கிடைக்கும் அதில் கூட நம்ம மாட்டிக்கலாம் ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எஸ் உ தான் வச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து நாங்கள் எப்படி மாற்றுறது அப்படின்றத காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி யார் வேணால் தொட்டில் கட்டிடலாம் மாற்றுறதும் ரொம்ப ஈஸி அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனுங்கிறதுனால இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதோட மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தாலே தெரியுது சூப்பரான குவாலிட்டி நல்லா திக்காகவும் இருக்கு அதே மாதிரி ப்ரீத்தபிள் கிளாத் தான் நல்லா தையல் வந்து நல்லா அழுத்தமாக போட்டிருக்காங்க நடுவில் லுங்கி மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ நமக்கு தொட்டில் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இதுதான் நாங்கள் எஸ் ஹூக் வந்து நல்லா லாங்காக இருக்கும் வெயிட்டும் நல்லா நல்லா தாங்கும் இதில் வந்து நம்ம தொட்டில் மட்டும் இல்லாமல் முன்னாடி ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஊஞ்சல் கூட மாட்டிக்கலாம் குழந்தைங்களுக்கு இதோடய லென்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு லுங்கி மாதிரி அடிச்சிருக்காங்க இதை வந்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சி நம்ம அந்த எஸ் ஹூக்ல வந்து நம்ம மாட்டிடணும் அவ்வளோதான் கீழே பாருங்க தொட்டில் குழந்த படுத்துக்கிறதுக்கு இடம் வசதியாக இருக்குது இப்போ இதை மாட்டிடலாம் யார் வேணால் மாட்டிடலாம் ஒரே நிமிஷம்னா மாற்றத்துக்கும் கட்டுறதுக்கும் அதே மாதிரி உச்சாலாம் போயிட்டாங்கன்னா நம்ம மாற்றி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்படி திருப்பி விட்டாலே போதும் இதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி கம்பி வச்சுட்டா நமக்கு வந்து காத்தோட்டம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இது வந்து பிளாஸ்டிக்கில் கிடைக்குது இந்த மாதிரி நடுவில் வைக்கிறது இது அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அவ்வளோதான் அதை வந்து நம்ம அவர் செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு த்ரெட்டில் வந்து மாட்டி மேலே மாட்டியிருக்கேன் தொட்டில் ஆட்டுறதுக்கும் பாருங்கள் நல்லா வசதியாக இருக்குது குழந்தைங்களும் நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா சூப்பராக தூங்குவாங்க அதே மாதிரி நீங்கள் தொட்டில் கட்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்